ஐயா உங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. ஐயா உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கா? இருப்பா. எடுத்துக்கிட்டா அது நம்ம அனிதாலடா உள்ள போய் தடுங்க. என்ன மறைக்கிற? அட மறுபடியும் மறைக்கிற? ஆமா எந்த ஊரு? நான்சென்ஸ். ஓ அந்த ஊரா? தாத்தா! அடி ஆத்தா! டே அவங்க தாத்தா தான்டா நம்ம தாத்தா. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். பரீட்சையில நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருக்கேன். பையன் நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. யார் ஒண்ணா ஒண்ணா ஓடுடா. ஒண்ணா ஓடுடா. என்னம்மா கால் அடிபட்டுடுச்சா? டே 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 தூக்கிட்டு வாங்கடா. இனிமேல் சத்தியமா நேரத்துல படுக்க மாட்டேயா? படுக்கவே மாட்டேன். தூங்கிட்டு இருக்கல வெடிக்கட்ட அப்படி கட்டிக்கிறியா? என்னமா என்ன இதுல? தாத்தா யாரு? ஏமா நம்ம கிளி. அவ யாரு? நம்ம ராசையா. நம்ம சொந்தக்கார வெளியில படுத்துக்கா. ஒரு வேலைக்கார பையன் உங்க கட்டில படுத்துக்கா. என்னமா அது கட்டில படுத்தா என்ன? யார் யாரு எங்க விக்ரமாங்க வெயிங்க தாத்தா? மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க? இவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய் எந்திரடா எந்திரடா. ஏமா என்னமா இதெல்லாம் சொன்னா கேளுமா? நீங்க சும்மா இருக்கு தாத்தா. அவன் உங்க கிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருட்டு சத்தியமா ஓடத்தான் போறான். ஓட போறது என்னம்மா? நீ என்ன பாக்குற? எனக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஓட போறது நீதான். கடைசி வரைக்கும் தாத்தா கூட இருக்குது நான். அப்படியே போய் காளியம்மங்கல்ல படுத்துறலாம். அனிதா என்னம்மா இது? தூங்குறவங்கள தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற கிளி? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க, ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். அம்மா சைக்கிள் சென்டர்ல தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்ல? அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரம் வந்து வராம சீப்பு மேல மோதிரிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இந்த
வீடு ரொம்ப அழகா இருக்கியா? வெரி நைஸ் யா. அப்படியா? அது சரி, யாருடைய அவ? சர்வன்ட். சர்வன்ட்னா என்னடா? ஆ, நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு, அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. தாத்தா என்ன பாது? ராசையா சர்வன் தாத்தாயி கருப்பாயி மூக்காயி ஐயா புள்ள கரங்கு. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன், என்னத்த சொல்லுவேன். ராசையா சர்வன்டா. ராசையா சர்வன்டா. தாத்தா தாத்தா. என்ன தாத்தா நடந்துச்சு? நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போறேனா, கதவை திறந்தனா உள்ள பேய். அத பார்த்து நான் பயந்துட்டேன். படிக்கு படி சரி. கொஞ்சம் சும்மா இருரா. வைக்க விடுறா. ஏண்டா ஏண்டா வந்துட்டா கேக்குறது? டேய் நெருப்புங்கடா, ஏண்டா அப்படி என்ன கொல்றீங்க? என்னங்கடா இது? எலியும் பூனியுமா இருந்துச்சுங்க, இன்னைக்கு நடனா ரெண்டு ஒன்னா சேர்ந்து வருதுங்க. ராசையா ஓடாத ஓடா. டேய் இரு. டேய் டேய் இரு. என்னடா அது? சைக்கிள். ரொம்ப கவலைப்படுத்திட்டானே. சர்வன் பேர் வாங்கி ஆள பிடிச்சிட்டா. சர்வன் என்னன்னு தெரியுமா? என்ன வேலைக்காரன். ஒரே ஒரு தீக்குச்சிய பொருத்தி பார்த்தா உலகமே தெரியுதுடா. பத்து ரூபா கொடுறா. என்னடா பொண்ணு கொடுறா? ஏண்டா முண்டம், ஐடியா சொல்றதுக்கு ஊர் உலகத்துல வேற இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்றா, ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது, எனக்கு இட்லி மாதிரி வெந்துகிட்டு இருக்கடா. டேய் அவ கொல்லி கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா, சொல்ல வேண்டியதை உடனே சொல்றா. கத்தாரா ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவிற்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற? வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதில நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய் நீ தான்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. ஏய் பொண்ணு. யார் நீ? அளவெடுக்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? சு சு சு. சரி சரி அளவிடு. அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அவன் மனுஷனே இல்ல. அவன் என்ன
காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் தாமா. அந்த தெய்வத்தை போய் இப்படி கண்ணா பின்னா திட்டியம்மா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு என் நெஞ்சு துடிக்குதுமா. அவசரப்பட்ட அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிடாதுமா. உனக்கு அளவெடுக்கணும்னு சொன்ன நூர்ஜான் பேபி நாளைக்கு தவறாளா. என்ன காரியம் பண்றேன்னு பல்ல நாட்டுல எங்கட பாக்குறேன் இங்க பாரு. அனிதா தனியா இருக்கும் போது நீ என்ன பண்ற? டேய் ஒண்ணுமே புரியலடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா குர்ராக்கார. ஓஹோ என்னடா இது? ஐயோ ஐடியாவை கொடுத்தேன் நில்றா. நிக்க மாட்டேன். ஓடாதடா. ஓடுவே. குடிச்சுடா. குடியாது. பக்கத்துல வராத. பக்கத்துல வராத. வராத. என்ன சார் இவ்வளவு கோபம் அவனை விரட்டுறீங்க? இல்ல சார், நான் ஒரு பொண்ணு. இது பண்றதுக்காக இவன்கிட்ட ஐடியா கேட்டேன் சார். சொதப்பிடுச்சு சார், விட்டுட்டேன் சார். ரெண்டாம் தடவை இவன்கிட்ட ஐடியா கேட்டேன் சார். அவன் மட்டும் கையில கடச்சா அப்படியே பிச்சு அவனா இருக்கு. போடா டேய், நீ மட்டும் கையில மாட்டின உன் குடல உருவி இழுத்து பாத்துக்கிறேன்டா. கேட்டானுங்களா, குச்சி மாதிரி இருந்துட்டு குடல உருவ போறானா, வேட்டியை கூட உருவ முடியாது. சைக்கிள் தூக்கிட்டு போறான்டா. ஐயோ என்ன, நம்ம வரப்ப ரெண்டு பேரும் தான் வந்து ஊரே வர்ற. ஐயா வேண்டாம் இந்த
நீ இந்த 5 ரூபாய் அவரிட்ட கொடுத்துரு. மச்சான் ஒரு 2 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்க வா. கொடுத்துடு வா, கொடுத்துடு வா. பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே மச்சான். 5 ரூபாயில 2 ரூபாய் டிப்ஸ் போ, மிச்ச 3 ரூபாய் இந்தாங்க ஆளுக்கு 1 ரூபாய். அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம் மச்சான். இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு, கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனாதான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னென்னமா பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன்? அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1 ரூபா 1 ரூபா. அப்ப 25 ரூபா போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1 ரூபா போச்சுன்னா 23. 23 23 கூட்டணும். எவ்வளவு 23 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? அம்மா எங்க? ஐயோ அம்மா, அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணா எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ எதை கணக்கு தப்பா சொல்ற? தர்றேன்னு சொல்லு, நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான், நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா சொல்ல மாட்டேன். கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா கடைக்காரன் இங்க வாங்க. என்னங்க இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 ரூபாய்ங்க. சரி நீ போ. சரிங்க. 5 ரூபாய் வாங்குனியா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபாய். 3 ரூபாய் கொண்டு வந்தீங்க இல்ல? ஆமா. 1 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டோம்ல. 23 23 எவ்வளவு? 23 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? வடக்கு சூலம் எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏன் கணக்கான தப்பு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 23 47 டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49, மீதி 1 ரூபாய் எங்க? என்ன புதுசா அப்படி? கேக்குற எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான். என்ன வள போட்டு தெளிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பாவி நீ ரோட்ல நடந்து லாரில அநியாயமா அடிபட்டுல செத்து போவ. பேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா? சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கு. என்னடா கூட கூட எடுக்க மாட்டியா? அந்த 1 ரூபாய் என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல 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 எடுக்கல. 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் வருவேன். அந்த 1 ரூபாய் வாங்காம போட மாட்டேன். என்ன ஏனே அண்ணே? யாருனே அவரு வந்தாரு இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க, என்ன பிரச்சனைனே? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே
மனசுள்ள பாரத்தை மத்தவங்கிட்ட சொன்னா தன்னை கவலைகிறையே என்கிட்ட சொல்லுங்கண்ண. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டு தயவு செஞ்சு கக்கா என்கிட்ட சொல்லுங்கண்ணே. நல்ல காலம் பிறக்குது, ஒரு ரூபாய்க்காக மச்சாங்கிட்ட மாட்டிட்டு முடிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது வெளியவா மகனே, நல்ல காலம் பிறக்குது மகனே உனக்கு. உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இல்லனா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா? இவன் கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிதான். தயங்காம வா மகனே, இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மச்சாங்கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே பிரச்சனை தான், நீங்க சொன்ன அதே மச்சான் தான். ஏன் மச்சான், அவன் எப்படியாச்சும் சாகணும். அந்த கணக்கு தெரியாத கவ்வதியோட இந்த கண்ணில் அந்த கண்ணு, இந்த கண்ணு ரெண்டும் பிதுங்கி சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்கு இல்ல இந்த நாக்கு, இந்த நாக்கு சரட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும். அது போக இந்த காது, இந்த மூக்கு, வாயி, இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும். இதுக்கு எவ்வளவு செலவானோம் மச்சான்? எப்படி சாகணும் நானே? அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன். என்ன சொல்லு? ஆனா எடுக்கல மட்டும் சொல்லாத, சத்தியப்படி எடுக்கல. ஐயோ, அவன் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் ரத்த வரணும்னு நான் ஆசைப்பட்டேனே, இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏப்பா, ஏன் இப்படி அடிச்சாரு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அடிச்சிட்டு போனாரு? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன், இனி நான் மறைக்க விரும்பல. அது ஒரு கோழியோட கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த ஒரு ரூபாய் எங்க? நீங்களாவது சொல்லுங்க, அந்த ஒரு ரூபாய் எங்க? ஒரு ரூபாய் எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறந்துட்டீங்களா? உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே.